Hello friends, welcome back to our channel The Fact Factory Tamil. In this video, இந்தியாவின் வரலாற்றில் மிகவும் புகழ் பெற்ற ஒரு மன்னரை பத்தி தான் பார்க்க போறோம். சிறந்த ஆட்சியாளராகவும் முகலாயர்களுக்கு எதிராக போராடி இந்து மக்களை பாதுகாத்து தனக்கென வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள மராட்டிய சிங்கம்னு அழைக்கப்படுற சத்ரபதி சிவாஜியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்தரா நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஜா என்று அழைக்கப்படும் இவருக்கு பல எண்ணற்ற துணிச்சலான கதைகள் இருக்குது. வெல்ல முடியாத இந்த ஆட்சியாளரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவில் சத்ரபதி சிவாஜி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். சத்ரபதி சிவாஜி என்று அழைக்கப்படும் சிவாஜியோட இயற்பெயர் சகாஜி போஸ்லே. இவர் 1627 பிப்ரவரி 19 இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள சிவநேரி கோட்டை என்ற இடத்துல சகாஜி போஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலே ராமாயணம் மகாபாரதம் போன்ற வீர காவியங்கள் கற்பிக்கப்பட்டு சிறந்த வீரனாக வளர்க்கப்பட்டிருக்காரு. பிறகு தாதாஜி கொண்ட தேவ் போன்ற சிறப்பு மிக்க நிர்வாகிகள் அமைச்சர்கள் மற்றும் படைவீரர்கள் கீழ் பயிற்சி பெற்ற இவர் வால் பயிற்சி வில் பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்றவற்றில் சிறப்பு பெற்று விளங்கியிருக்காரு. பொதுவாக எல்லாரும் நம்புற மாதிரி சிவாஜி என்ற பெயர் சிவபெருமானின் பெயர்லேருந்து இவருக்கு வைக்கப்படலை. சிவாய் என்ற பிராந்திய தெய்வத்தின் நினைவாகவே இவருக்கு சிவாஜி என்ற பெயர் சூட்டப்பட்டுச்சான். முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் தங்களின் மதத்தை பரப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் சிவாஜி ஒரு மத சார்பற்ற ஆட்சியாளராக செயல்பட்டிருக்காரு. தனது ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் அவங்க விரும்பும் மதத்தை பின்பற்றும் சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சிவாஜி மற்ற மதங்கள்லேருந்தும் இந்து மதத்துக்கு மாற விரும்பினவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சொல்லப்போனால் அவர் இந்துவாக மதம் மாறிய ஒருவருக்கே தன்னோட மகளையே திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. சிவாஜி ஒரு ஆட்சியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய போது அவரோட தந்தை அவருக்காக 2000 மட்டும்தான் விட்டுட்டு போனார். இறுதியில் சிவாஜி தன்னோட இராணுவத்தை 10,000 அளவுக்கு உயர்த்த கடுமையாக உழைச்சார். ஒரு நல்ல இராணுவத்தின் முக்கியத்துவத்தை அவர் எப்போதுமே அறிந்திருந்தார். மேலும் அவர் அற்புதமான போர் நுட்பங்களையும் உத்திகளையும் கொண்டிருந்தார். அவர் தன்னோட இராணுவத்தில் பல வலுவான அறிவாளிகளையும் வச்சிருந்தார். அது கொரிலா போர் என்று அழைக்கப்படும் ஒரு மேம்பட்ட போர்க்கலையை உருவாக்க பெரிதளவில் உதவியது. 1645 பிஜப்பூர் பேரரசிடமிருந்து தொர்னா கோட்டையை கைப்பற்றிய இவர் பின்னர் 1647 கொண்டனா மற்றும் ராஜ்கட் கோட்டையையும் 1656 ராய்கட் கோட்டையையும் கைப்பற்றியிருக்காரு. 1659 பூனாவில் பல இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார் சிவாஜி. சிவாஜி இந்து மதத்தை காப்பாற்ற முஸ்லீம் படையெடுப்பாளர்களுடன் மட்டும்தான் சண்டை போட்டார். இருப்பினும் அவர் ஒருபோதும் முஸ்லீம்களை வெறுக்கலை. அவருக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்களும் இருந்திருக்காங்க. அவரது இராணுவ படையில் கூட பல முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. ஒரு முறை சிவாஜி முகலாய மன்னர் அவுரங்கசீபிற்கு பிஜாப்பூரை கைப்பற்ற உதவி செஞ்சிருக்காரு. இருப்பினும் அவரோட 2 அதிகாரிகள் அகமது நகருக்கு அருகில் உள்ள முகல் பிரதேசத்தை ஆக்கிரமித்ததுனால இந்த அணி பின்வாங்கிருச்சு. சிவாஜியை ஒரு புத்திசாலியான போராளின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த கப்பல்களை கொண்ட கடற்படை வேண்டும்னு அவர் புரிஞ்சு கொண்டாரு. இந்த யோசனை அவரோட முன்னோர்களுக்கு கூட தோன்றலை. சிவாஜி தன்னோட எதிரிகளோட ரொம்பவே புத்திசாலித்தனமாக சண்டை போடுறதுல வல்லவர்னு சொல்லுவாங்க. அப்படி அப்சல் கான் ஒருத்தரோட ஒரு வாட்டி ரொம்பவே புத்திசாலித்தனமாக அவர் ஒரு போரை நடத்தியிருக்காரு. அப்சல் கான் மிகவும் வலிமையான நபர் மற்றும் ஒரு மூத்த ஜென்ரல். அவர் சிவாஜியோட மிகவும் வலிமையான மற்றும் நன்கு கட்டமைக்கப்பட்ட உடலமைப்பை கொண்டிருந்தவர்னு சொல்லப்படுது. அவரோட ஒரு சண்டைக்கு அழைக்கப்பட்ட சிவாஜி தந்திரமாக தன்னோட விரல்களை புலி நகங்களை அணிந்து அப்சல் கானை கொண்டிருக்காரு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல சிவாஜி ரொம்பவும் சிறந்தவர்னு சொல்லப்படுது. சிவாஜி பெண்களை பெரிதும் மதித்திருக்காரு. அவர் கைப்பற்றிய பிரதேசங்கள்லேருந்து பெண்களை ஒருபோதும் கைதிகளாக அவர் பிடித்ததே இல்லை. தன்னோட பிரதேசத்தில் கூட பெண்களுக்கு தீங்கு விளைவிக்க யாரையும் அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான மற்றும் பயங்கரமான தண்டனைகளையும் கொடுத்துருக்காரு அவரோட காலகட்டத்தில். மிகவும் நியாயமான அரசர் அப்படின்ற பெருமையும் சிவாஜியை சேரும். சிவாஜி தன்னோட இராணுவத்தின் படையினருக்கு ஒருபோதும் தனிப்பட்ட ஆயுதங்களை கொடுத்ததில்லை. இதனால் அவங்களுக்கு பொதுவான மக்களுக்கு தீங்கும் விளைவிக்கும் வாய்ப்பு ரொம்பவே குறைவு. எதிரி பிரதேசங்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்தும் முறையாக கணக்கிடப்பட்டு மராட்டிய கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அவர் கடுமையான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தார். மத இடங்கள் மற்றும் வீடுகளில் எந்த விதமான சோதனைகளையுமே அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. 1664 ஜூன் 6 ராய்கட் கோட்டையில் தன்னை சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார் சிவாஜி. 1676 தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய சிவாஜி வேலூர் மற்றும் செஞ்சி கோட்டைகளையும் ஆற்காட்டையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி இறுதியில் இரத்தப்பெருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 1680 ஏப்ரல் 3 தேதி தன்னுடைய 53 வயதில் காலமானார்.
தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலம் என கருதப்படும் இவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 10 மேற்பட்ட கோட்டைகளை கட்டியிருக்காரு. அரசியல் நடவடிக்கைகளை மட்டும் இல்லாமல் சிறப்பான நிர்வாக கட்டமைப்பினையும் வலுவான படையமைப்பினையும் கொண்டு சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார் என பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இவர் முகலாய மன்னர்களுடன் செய்த போர் தந்திரங்களும் ஆட்சியை பறைசாற்ற அவர் கட்டிய கோட்டைகளும் இவருடைய வீரத்தையும் போர் திறமையும் கலையுணர்வையும் இன்றளவும் பறைசாட்டி கொண்டிருக்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது சத்ரபதி சிவாஜியோட ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வரலாறு மட்டும்தான். இன்னும் நிறைய சம்பவங்களும் நிகழ்வுகளும் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சத்ரபதி சிவாஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயம் ஏதாச்சும் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.